வணக்கம் நான் டாக்டர் லோகேஸ்வரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயர் ரத்த அழுத்தம் பற்றி தான் அதாவது ஹை ப்ளட் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர்னால் என்ன அது எதனால் நமக்கு வருது அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் ப்ளட் ப்ரெஷரை நம்ம எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல பிளட் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரத்தமானது ரத்த குழாய்களுக்குள்ளே சென்று இருக்கும் பொழுது ரத்த குழாயில் ஏற்படுற அழுத்தம் தான் நம்ம ரத்த அழுத்தம் அப்படின்ட்டு சொல்கிறோம் இந்த ரத்த அழுத்தமானது இதயம் வந்து சுருங்கி விரியும் பொழுது ஏற்படுற அந்த அளவுகள் தான் வந்து ரத்த அழுத்தம் அப்படின்றோம் இது சுமாராக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது பை இஎம்எம் ஹெச்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ரத்த அழுத்தமானது எதுக்கு தேவைப்படுது ரத்தத்தில் எதுக்கு இந்த ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் டேங்கில் இருக்க தண்ணி வந்து நமக்கு நம்ம குழாய் மூலியமாக நம்ம டேப்புக்கு வந்து சேருது அந்த சேர்கிறதுக்கு தேவையானது ஒரு ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் ஒழுங்காக இல்லைன்னா எப்படி தண்ணி வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து சென்று அடைவதில்லையோ அதே மாதிரி ப்ளட்டில் வந்து ப்ரெஷர் ஒழுங்கானபடி இல்லை அப்படின்னா எந்த இடத்துக்கும் தேவை வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் அந்த இடத்துக்கு ரத்தம் வந்து ஒழுங்காக சென்று சேராது ஸோ ப்ளட் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக முக்கியமான ஒன்று ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா குழாய்களில் வந்து உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு சுருங்கி பிரியும் தன்மை கம்மியாகுது அதனால் நேரோவாகிடும் ப்ளட் வெசல்ஸு எக்ஸ்பேண்ட் ஆகாது ஒரு இன்ஃப்ளெக்ஸிபிள் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எந்த இடத்துக்கு ரத்தம் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு முழுமையான ரத்தம் சென்று சேராது ரத்தம் ஒழுங்காக சென்று சேரன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் சரி நியூட்ரிஷனுமே அந்த இடத்துக்கு கிடைக்காது ஸோ அப்படி ப்ளட் ப்ரெஷர் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா தலைவலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் செஸ்ட் பெயின் கூட வரலாம் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா தலை சுற்றல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் செஸ்ட் பெயின் நான் சொன்ன மாதிரி செஸ்ட் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்கற்ற இதய துடிப்பு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நோஸ் ப்ளீடிங் இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமானால் வந்து அவ்வளோ வந்து டேஞ்சராக அது வந்து நம்ம அவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுக்கணுமானா கண்டிப்பாக ஆமாம் இது வந்து ஒரு டேஞ்சரான விஷயந்தான் ஏன் அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எந்த இடத்துக்கு நான் சொன்ன மாதிரி ரத்தம் தேவையோ அந்த இடத்துக்கு சரியானபடி ரத்தம் கிடைக்கல அப்படின்னா ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அது அப்படியா நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையான உறுப்பு பாதிக்கப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா மூளை அதனால் உங்களுக்கு சடனாக ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இதயம் இதயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் ஒழுங்காக கிடைக்கலையா உடனே வந்து என்னாகுது அதனோட வேலை வந்து அதிகரிக்குது வேலை பலு அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதயத்தில் பிரச்சனை வந்து அதிகமாகுது சொன்ன மாதிரி இதய துடிப்பு செயல்படும் போது இதய துடிப்பு அதிகமாகுது சடனாக உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருது செஸ்ட் பெயின் இது எல்லாமே வந்து ஹார்ட்டில் நடக்குது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கிட்னி வந்து ஒரு மு மிக முக்கியமான ஆர்கன் ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் ப்ளட் வால்யூம் இதையெல்லாம் படியை வந்து பார்த்துக்கிறது இந்த கிட்னியோட வேலை தான் ஸோ நமக்கு ஹெல்தியான ப்ளட் வெசில்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமும் ஹெல்தியாக இருக்கும் ஸோ இது என்ன ரீசன் இந்த ப்ளட் ப்ரெஷர் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட லைஃப் ஸ்டைலே இப்போ வந்து மாறி போயிருக்கு நிறைய நேரம் பார்த்திங்க அப்படின்னா உடல் உழைப்புகள் கம்மியாகிறதுனாலையும் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற உணவுப் பொருட்கள் நம்ம உழைப்பு கம்மி பண்ணுறது இல்லாமல் நம்ம எடுத்துக்கிற உணவுப் பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத கொழுப்புகள் வந்து அதிகமாகிற உணவுகள் தான் ஜங்க் ஃபுட் தான் அதிகமாக இருக்குது உழைப்பும் கம்மியாக இருக்குது அதே அளவில் நம்ம ஹை கொலஸ்ட்ரலோட ஃபுட்டையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் தேவையான நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து உடம்புக்கு கிடைக்குதா அப்படின்னு ஒரு கொஷின் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இல்லை அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக இதில் ஸ்மோக்கிங் வேறு ஸோ இந்த லைஃப் ஸ்டைலெல்லாம் போனதுனால ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ் எந்த எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷருக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இதை பற்றி நம்மளை டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லோ இன்கம் கண்ட்ரீஸ்லேயும் நம்மளை மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்க கண்ட்ரீஸ்லேயும் இது வந்து பார்த்திங்கன்னா வருடம் வருடம் அதிகமாயிட்டே இருக்குது இதை பற்றி பிளட் ப்ரெஷரை பற்றி ஒரு அவேர்னஸ்ஸே யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை யாது குறைந்தபட்சம் டெஸ்டான பார்த்திங்க அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் இதையெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் மேற்கொண்டு சொன்னதிலே அனைத்து வித பிரச்சனையிலேருந்தே நம்ம தவிர்க்கலாம் ஸோ நம்ம ஐசிஎம்ஆர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ சொன்ன மாதிரியே தான் சொல்லிவிட்டு இதற்கு தேவையான ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் உணவு முறைகளை சொல்லியிருக்காங்க ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு பொட்டாஷியம் மெக்னீஷியம் ஜிங்க் அண்ட் கால்சியம் இருக்க உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து வராமல் தவிர்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை மாதிரி நிறைய ஆர்டிக்கல் வந்து பிளட் ப்ரெஷரை செக் பண்ணும் போது டேஷ் அதாவது டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர்டென்சிவ் அப்படின்னு சொல்லி ஒரு டயட்டை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த டயட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் சீட்ஸு அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இருக்கும்போது மெயினாக கொய்யாப்பழம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக விட்டமின் சி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுல் ஆஃப் பொட்டாஷியம் ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷராக கம்மி பண்ணும் இதில் விட்டமின் சி ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது அது உங்களுக்கு நல்லது அதன் பிறகு வாழைப்பழமாகட்டும் கிரேப் ஆகட்டும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி அதிகளவு இருக்குது பனால் பார்த்திங்க அப்படின்னா லோ சோடியம் அண்ட் ஹை பொட்டாஷியம் ப்ளட் ப்ரெஷருக்கு மிகவும் நல்லது அண்ட் வாட்ரு மெலன் வாட்ரு மெலன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பொட்டாஷியம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அதனால் ப்ளட் ப்ரெஷருக்கு உங்களுக்கு அதுவுமே நல்ல ஒரு ஃப்ரூட் ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால ப்ளட் ப்ரெஷருக்கு எது தான் இருக்கும் வெங்காயமும் சரி ஆனியன் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை முருங்கைக்காயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் அதிக அளவில் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷருக்கு நல்லது அண்ட் கேரட்டில் பீட்டா கரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ப்ளட் ப்ரெஷருக்கு நல்லது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் பீட்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளட் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு வச்சுக்கும் அதை தவிர பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பொட்டாஷியம் அதிக அளவு இருக்கிறதுனால பிளட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் குக்கும்பரில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது அதை தவிர பொட்டாசியம் மெக்னீஷியம் சொன்ன மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ப்ளட் ப்ரெஷருக்கு ரொம்பவுமே நல்லது பாலக்கீரலையும் அதே மாதிரி பொட்டாசியம் ரொம்ப அளவில் இருக்கிறதுனால அது வந்து ப்ரெஷருக்கு நல்லது ப்ளட் ப்ரெஷருக்கு நம்ம என்னென்ன உணவுகளை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் அதிகமாக சேர்த்துக்கிறத வந்து நம்ம தவிர்க்கலாம் ஸ்மோக்கிங் பிடிக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்க்கிறது பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது பிளட் ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் மற்றபடி பல வியாதிகளும் வந்து நம்ம ஸ்மோக்கை நிறுத்துறதுனால நல்லது எக்ஸ்ட்ராவாக கொலஸ்ட்ரால் இருக்க ஃபுட்டை வந்து தவிர்க்கிறது நல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இருக்க நமக்கு ஆல்மண்ட் முந்திரி அதுக்கப்புறம் நம்மளோட வேர்க்கடலை அதுக்கப்புறம் எல் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணணும் அதுவும் இந்த கொரோனா டைமில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே கூட இருக்கிறீங்க அப்படி இருந்தாலும் வீட்லேயே சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணி ப்ளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது வந்து நல்லது அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷருக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டரை அணுகி உங்களோட ப்ளட் ப்ரெஷர் வந்து அவ்வப்போது செக் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது ஸோ கண்ட்ரோலில் நம்ம ஒரு பிளட் ப்ரெஷரை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த நான் போட்டிருக்க குறிப்புகள்லாம் வந்து யாருக்காவது உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்ததும் இதே மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அழுத்திட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க நன்றி வணக்கம்